பிரிஞ்சால் சட்னி, கத்திரிக்காய் பச்சடி. செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், புளி ஊறப்பட்டிருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு, வேர்க்கடலை, எள்ளு வறுத்து வச்சுருக்கேன், எண்ணெய் 100 கிராமு, ஜீரகத்தூள், சோம்புத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். செய்யும் போது நான் ஒன்று ஒன்றா சொல்லி போடுறேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். கத்திரிக்காய் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடலாம். சட்டி காஞ்ச உடனே பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. 100 கிராம் எண்ணெயை போட்டுக்கலாம். இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை 1 கைப்பிடி போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதுமே ஆனியன், வெட்டி வச்சிருக்க ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஆனியன் நல்லா வெந்து வரட்டும். லேசாக கீறி வச்சுருக்க 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகணுங்க. ஸ்லோவாக செய்யணும். இது ஸ்லோவாக அடுப்பில் செய்யலாம். அப்போ தான் கத்திரிக்காய் கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு எண்ணெயிலேயே. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம்.
தக்காளி நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம மசாலா போடலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கொரியண்டர் பவுடர், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பவுடர், குமின் பவுடர், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. இப்போ எல்லாம் வெந்துருச்சு. இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்க முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, எள் மூணுத்தையும் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது ஒரு கப்பு ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி போட்டுக்கலாம். இது வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க, மூட்டு வலிக்குனா நல்லது. ஓ, 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்ம இறக்கி அடிக்கலாம். நம்ம பிரிஞ்சால் சட்னி ரெடி ஆயிடும். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு கொதி 2 நிமிஷம். இப்போ நம்ம இறக்கிடலாம். நம்ம பிரிஞ்சால் சட்னி ரெடி ஆகிடுச்சு.
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரிஞ்சால் சட்னி ரெடி.